124வது ஸ்லோகம். கிருஷி வா நித்ய சேவாதௌ காவ்ய தர்க்காதிகேஷு ச விக்ஷிப்ய தே ப்ரவ்ருத்த தைஸ்தத்வஸ்மிருத்ய சம்பவாத் நிதித்யாசனத்தின் தன்மையை பேசும் பொழுது நிதித்யாசனம் என்ற சாதனையை மேற்கொள்வது என்பது வினோதமானது, மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுப்பது. எப்படி பசி இருக்கும் பொழுது உணவை உட்கொள்கின்ற சாதனையை மேற்கொண்டு பசியை நீக்குகின்றோமோ அதுபோல நிதித்யாசனம் நாட்யவது என்று சொன்னார். ஒரு நாட்டியத்தை பார்ப்பது போல் வினோதமானது, மகிழ்ச்சிக்குரியது என்று சொன்னார். காரணம், தியானத்தில் ஒரே எண்ணம்தான் வர வேண்டும் என்கின்ற மனதிற்குரிய நிர்பந்தம் கிடையாது. தியானத்தில் வேறு எண்ணம் வந்துவிடக்கூடாது என்ற கட்டுப்பாடு இருக்கின்றது. நிதித்யாசனத்தில் அவ்விதம் இல்லை, நிரோதம் இல்லை, ஆகவே மகிழ்ச்சிக்குரியது. ஏனென்றால் நிதித்யாசனத்தில் இதிகாசமெல்லாம் உள்ளது என்று சொன்னார். இதிகாசம் என்றால் அதாவது நச்சிகேதனுடைய கதை, மகான்களினுடைய வாழ்க்கையை சிந்தித்தல், பிறகு நம்முடைய அனுபவங்களையெல்லாம் மனதில் சிந்தித்து இந்த ஞானத்துடன் அதை பார்த்தல். இப்படி சொன்னவுடன் ஒரு பூர்வபக்ஷி வந்து கூறுகின்றான், அப்படி என்றால் நான் சாஸ்திரமெல்லாம் படித்து முடித்தவுடன் வியாபாரம், பிறகு விவசாயம், காவியம், தர்க்கம் போன்ற சாஸ்திரமெல்லாம் படித்து அதில் ஈடுபடலாமா என்றால் அங்கு தடை இருக்கின்றது என்று 124வது ஸ்லோகத்தில் கூறுகின்றார். கிருஷி வாணிஜ்ய சேவாதோ, விவசாயம், வாணிஜ்யம், சேவா என்றால் ஒரு பெரிய பொறுப்பை எடுத்துக்கொள்ளுதல், பிறகு காவிய தர்க்காதி கேஷுச்சு, காவியத்தை படித்தல், தர்க்க சாஸ்திரத்தில், வியாக்கரண சாஸ்திரத்தில் முழுமையாக ஈடுபடுதல், பிரவிருத்தியாதீகி, அதில் நம்முடைய புத்தி சென்றால் விக்ஷிப்யதே, நம்முடைய மனதில் விக்ஷேபம் ஏற்படும், நிதித்யாசனத்துக்கு தடை ஏற்படும். காரணம் என்ன? தத்துவ ஸ்மிருதி அசம்பவாத், அப்பொழுது தத்துவத்தினுடைய ஸ்மிருதியானது ஏற்படாது. தத்துவ ஸ்மிருதி என்றால் இரண்டு தத்துவம், ஒன்று நான் தேகத்திலிருந்து வேறுபட்டவன், இந்த ஜெகத்தானது மித்யா. இந்த இரண்டு விதமான தத்துவத்தினுடைய ஸ்மிருதி, இங்கு ஏன் ஸ்மிருதின்னு சொல்றார்னா, நம்ம ஏற்கனவே இந்த தத்துவத்தை புரிந்துள்ளோம், மீண்டும் ஞாபகப்படுத்துதல் என்பது அசம்பவாத், நடக்காது. ஆகவே நிதித்யாசனம் என்ற சாதனை தியானத்தை போல் இல்லை. அங்கு நம்ம வந்து ஆத்ம சம்பந்தமான எதை வேண்டுமானாலும் நினைக்கலாம் என்றால் அதை அதிகமாக நாம் எடுத்துக்கொண்டு வேறு சாஸ்திரம் படித்தல், முற்றிலும் சாஸ்திரத்திலிருந்து விலகி இருக்கின்ற சாதனைகளில் ஈடுபடக்கூடாது என்று சொன்னார். இதை சொன்னவுடன் இனி ஒரு சந்தேகம் பூர்வபக்ஷிக்கு வந்து விடுகின்றது. அப்படி என்றால் சாப்பிடவும் கூடாது, குளிக்க கூடாது, சாப்பிடக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது, பல்லு விளக்க கூடாது. காரணம் என்ன? உடனே தேகாத்ம புத்தி வந்துடுமே. இவ்விதம் ஒரு சந்தேகம் வரும் பொழுது அடுத்த ஸ்லோகத்தில் வித்யாரண்யர் பதில் சொல்கின்றார். 125வது ஸ்லோகம். அனுசந்ததைவாத்ர
ஜனாதௌ ப்ரவர்த்திதம். சக்யதேத்யந்த விக்ஷேப. அபாவாதாஷு புனஸ்மிருதேஹே. தர்க்கசாஸ்திரம், காவ்யசாஸ்திரம், வாணிஜ்யம் போன்றவைகளில் ஈடுபட்டால் நிதித்தியாசனத்துக்கு தடை என்று வித்யாரண்யர் கூறியதை கேட்ட பூர்வபக்ஷிக்கு, இங்கே பூர்வபக்ஷி நம்ம தான், நமக்கே என்ன சந்தேகம் ஏற்படும்? அப்படி என்றால் உணவை உட்கொள்ளுதல், நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளுதல், ஆகாரம், உடலை தூய்மை செய்தல், இப்படிப்பட்ட விவகாரத்தில் ஈடுபடும் பொழுது, ஷரீர யாத்ரா விவகாரத்தில் ஈடுபடும் பொழுதும் கண்டிப்பாக விக்ஷேபத்தை அடையும். ஆகவே போஜனத்தை உட்கொள்ளுவதோ, நம்மை தூய்மைப்படுத்துவதோ, இதெல்லாம் நாம் வந்து ஈடுபட்டால் அதுவும் விக்ஷேபத்தை கொடுக்கும் அல்லவா? இதுதான் பூர்வபக்ஷம். அதற்கு வந்து இங்கே வித்யாரண்யர் ரொம்ப ப்ராக்டிக்கலாக அழகான பதில் சொல்கிறார். இவர் என்ன சொல்கின்றார், நம்மை நாம் பாதுகாத்து கொள்கின்ற, அதாவது உணவை சாப்பிடுதல், உடலை தூய்மைப்படுத்துதல், அல்லது சிறிய அளவு விவகாரம் வைத்து கொள்ளுதல், சரீரத்தை பாதுகாத்து குறைவான பொறுப்பில் நாம் இருத்தல் என்ற சூழ்நிலையில் இருந்தால் அதனால விக்ஷேபம் வராது என்று சொல்கின்றார். இந்த சரீரத்தை பாதுகாத்தல் அல்லது பெரிய அளவில் வந்து விவகாரத்தை வச்சிட்டோம்னா மூழ்கி போயிடுவோம், குறைவான அளவு விவகாரத்தை வச்சிருந்தோம்னா அதனால் நாம் வந்து பாதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். பூர்வபக்ஷியினுடைய லாஜிக் என்ன, விவகாரத்துவாத் அப்படிங்கிறான், விவகாரம்னு இருந்தாவே அது வந்து பிரச்சனைங்கிறார். ஆனால் இங்கே வந்து வித்யாரண்யர் என்ன சொல்கிறார், அந்த விவகாரத்தில் அளவு இருக்கின்றது, அதிகமான விவகாரம் இருந்தால் பிறகு காவியம் போன்ற சாஸ்திரத்துக்குள்ள ரொம்ப டீப்பாக உள்ள போனோம்னா தான் விக்ஷேபம் வரும், அளவாக வைத்து கொண்டால் அதில் ஒரு சங்கடமும் வராது என்று இங்கே என்ன சொல்கிறார். இப்போ ஒருவர் ஒரு சாதகன் இருக்கின்றான், சிரவண மனனம் பண்ணி முடிச்சாச்சு, தான் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு, இந்த உலகம் மித்தியான்னு தெரிஞ்சாச்சு. ஆனால் என்ன ஆயிட்ருக்கு, அடிக்கடி ஸ்லிப் ஆயிட்ருக்கு, இந்த அறிவிலிருந்து ஸ்லிப் ஆயிட்ருக்கு. உடனே இவன் வந்து நிதித்தியாசனம்ங்கிற சாதனையில் ஈடுபட விரும்புகின்றான். அப்போ அவன் என்ன செய்கின்றான், குறைவான விவகாரத்தை வச்சுக்கிறான், தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாமல் அளவான விவகாரத்தை வச்சிட்டு இருக்கும் பொழுது, அதாவது உணவை உட்கொள்ளுதல், தன்னை தூய்மைப்படுத்துதல், பிறகு நம்ம இருக்கிற வீடு இருந்ததுன்னா அதை தூய்மைப்படுத்துதல், ஒரு பெரிய 10 பெட்ரூம் ஃப்ளாட் வாங்கி வச்சுக்காம இருக்கிற நம்மளுடைய சின்ன ஒரு ஃப்ளாட்டை வச்சுட்டு அதை மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் விவகாரம் இருக்கும், அதை மட்டும் செஞ்சு கொண்டு இருந்தால் வித்யாரண்யர் என்ன சொல்கிறார், அதனால் விக்ஷேபம் வராதுங்கிறார். அதற்கு அவர் கொடுக்கிற லாஜிக் என்ன அப்படின்னா, அந்த விவகாரத்துக்குள்ள போயிட்டு மீண்டும் நிதித்தியாசனத்துக்கு வந்தீங்கன்னா உடனடியாக பிக்கப் பண்ண முடியும்னு சொல்கிறார். நீங்கள் வந்து கொஞ்சம் விவகாரம் வைத்துள்ளீர்கள், அந்த விவகாரத்திற்குள்ளே போயிட்டு மீண்டும் நிதித்தியாசனத்திற்குள்ளே வந்தால் ஈஸியாக மீண்டும் நிதித்தியாசனத்தை தொடர முடியும். ஆனால் பெரிய விவகாரம் வைத்திருந்தீர்கள் ஆனால் அதற்குள்ளே போனால் நீங்கள் வரமாட்டீங்கன்னு சொல்கிறார். அப்படியே வந்தாலும் இதை பிக்கப் பண்ணுறது கடினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆகவே குறைவான விவகாரத்தை அளவான விவகாரத்தை வச்சிருந்தோம்னா விவகாரத்துக்குள்ள போய் மீண்டும் வந்தோம் அப்படின்னா பிக்கப் பண்ண முடியும். அதாவது வந்து ஒருவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 6 சாப்டர் பகவத்கீதையை சேன் பண்ணலாம், அதாவது மெதுவாக மனதுக்குள்ளே சொல்லி அதனுடைய அர்த்தத்தை பார்க்கலான்னு முடிவு பண்ணுறார். 2 அத்தியாயம் சொல்கிறார், அதுக்குள்ளே ஏதோ விவகாரம் வந்தாச்சு, உடனே ஃபோன் அட்டன் பண்ணுறதோ ஏதோ ஒரு விவகாரம், அந்த விவகாரத்தை முடிச்சுட்டு வந்தார்னா 3வது அத்தியாயத்தை இவர் தொடர முடியும், சின்ன விவகாரமாக இருந்தால். ஆனால் பெரிய விவகாரமாக இருந்தால் அன்னைக்கு அவர்னால் அதை தொடரவே முடியாது.
காரணம் என்ன? பெரிய விவகாரத்தில் அதுக்குள்ளே இரவு ஆயிரும், தூங்குற நேரம் வரைக்கும் விவகாரம் இருந்ததுன்னா இவருக்கு ஏது காலம்? ஆகவே இங்கே என்ன அட்வைஸ் பண்ணுறார், நிதித்தியாசன காலத்தில் அளவான விவகாரம் வைத்து கொள்ளுங்கள். இந்த சரீரத்தை பாதுகாக்கிறது, பிறகு வந்து சூழ்நிலையை பாதுகாக்கிறதுன்னு பொறுப்புகளை குறைவாக வச்சிட்ருப்பவர்களுக்கு ஒரு விதமான விக்ஷேபமும் வராது. பெரிய பொறுப்பை எடுத்துக்கொண்டு இவருக்கு திடீர்னு வந்து இசையை கேட்கணும்னு ஆசை வந்து காலையில் போனார்னா சாயந்தரத்து வரைக்கும் மியூசிக்கில் உட்காந்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோமே, அதுக்கப்புறம் எப்படி மூடு வரும் வேதாந்தத்துக்குள்ளே போகிறது? அப்படி அது இசையாகலாம், நாட்டியமாகலாம், காவியமாகலாம், அல்லது தர்க்கமாகலாம். அதில் டீப்பாக போயிட்டோம்னா மேலே வர முடியாது, ஏன்னா அதில் மைண்டு ருசி கண்டு அந்த அனாத்ம சுகத்தில் போயிடும். விவகாரம்னு குறைவாக வைத்து கொண்டும் பொழுது நாம் மீண்டும் வந்து அந்த நிதித்தியாசனத்தை தொடர முடியும். ஆகவே பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான், விவகாரமே வேண்டான்னு சொன்னால் அது முடியாதுன்னு சொல்கிறோம். விவகாரத்துக்கு நம்ம கொஞ்சம் அனுமதி கொடுத்தா எந்த விவகாரம் வேணாலும் எடுத்துக்குவேன்னு சொல்கிறான், அதுவும் கூடாது, அளவான விவகாரம் எடுத்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கு சொல்கின்றார். ஸ்லோகத்திற்குள் சென்றால், அனுசந்ததா ஏவ அத்ர, அத்ரன இந்த நிதித்தியாசன விஷயத்தில் அனுசந்ததா, அனுசந்ததான நிதித்தியாசனம் செய்கின்ற மனிதனால், நிதித்தியாசனத்தை செய்து கொண்டிருப்பவனால், அனுசந்தானத்தை செய்து கொண்டிருப்பதனால் இருப்பவனால் போஜனாதோ பிரவர்த்திதும் சக்கியதே. போஜனாதோ, போஜனம் முதலிய கர்மத்தில், போஜனம்னா சாப்பிடுதல், இங்கே ஆதி எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரால வந்து என்ன, அதாவது உடலை தூய்மைப்படுத்துதல், வீட்டை தூய்மையாக வைத்திருத்தல், வெறும் சிறிய சிறிய பொறுப்புகள், அதாவது சரீர யாத்திரைக்காக நம்முடைய சூழ்நிலையை தூய்மையாகவும் ஒரு ஆர்டராக நியதியாகவும் வைத்திருக்க என்னென்ன பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டி, கர்மங்கள் இருக்கின்றதோ அதில் பிரவர்த்திதும் சக்கியதே, அதில் செயல்பட முடியும். சக்கியத்தை முடியும்னு என்ன அர்த்தம், அது நிதித்தியாசனத்திற்கு தடை அல்ல. இப்போ சென்ற ஸ்லோகத்தில் வந்து காவியத்திலையும் சமஸ்கிருதத்திலையும் பிறகு தர்க்கத்திலையும் ஈடுபட்ட தடையினார், அது வந்து முழுமையாக ஈடுபடும் பொழுது. இது வந்து நிதித்தியாசனம் பண்ணுற காலத்தில் நம்ம வேற கொஞ்சம் விவகாரம் வச்சுருக்கோம், அந்த விவகாரத்திற்குள் சென்று அந்த விவகாரத்தை செய்து நிதித்தியாசனம் செய்ய ஒரு கஷ்டமும் இல்லை. காரணம் என்ன, அத்தியந்த விக்ஷேப அபாவாத், அத்தியந்தம்னா முழுமையான, விக்ஷேபமானது அபாவாத் கிடையாது. அதாவது நம்முடைய உடல் சூழ்நிலை இதை பாதுகாக்கின்ற செயல்களில் ஈடுபடுதல் என்பது நிதித்தியாசனத்திற்கு அதிகமான முழுமையான விக்ஷேபம் அல்ல. அத்தியந்த விக்ஷேப அபாவாத், ஏன் என்றால் ஆசு புனஸ்மிருதேகே, புனக என்றால் மீண்டும், ஆசு என்றால் உடனடியாக, ஸ்மிருதேகே என்றால் ஞாபகத்திற்கு கொண்டு வர முடியும். நாம் எதை நிதித்தியாசனம் பண்ணிட்டு இருந்தோமோ அதை உடனடியாக மீண்டும் கொண்டு வர முடியும், அதாவது மீண்டும் வந்து அதை கொண்டு வர முடியும். ரிஷிகேஷில் ஒரு சுவாமிஜி ஒருவர் அவரோட அனுபவத்தை கூறினார். அவர் படிச்சுட்டு இருந்த காலமாக ஆசிரமத்தில், நம்ம ஆசிரமத்தில் இருந்தார். அவர் வந்து அவருக்கு ஒரு மூட் இருக்கும், சான்ஸ்கிரிட் படிக்கணும், அதுக்கப்புறம் பாஷ்யம் படிக்கணும், எவ்வளவோ படிச்சிட்ருக்கணும். காலையில் எந்திரிச்சு படிச்சுட்ருக்கும்போது சாப்பிட போயிட்டு வரும்போது பத்து பேர்த்துக்கிட்ட பேசி ஒரு ஒரு மணி நேரம் ஜாலியாக இருந்துட்டு வந்தார்னா மீண்டும் மூடை கொண்டு வர்றதுக்கு ஒரு 2 hours ஆகுதான். அதனால் அவர் என்ன பண்ணுவாராம், தலையை குமிச்சிட்டே போவாராம், யாருக்கிட்டையும் பேச மாட்டாராம், சாப்பிட்ட உடனே ஒடியாந்துருவார். அப்படி வந்தால் அந்த மூட் அப்படியே காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லி அவருடைய அனுபவத்தை சொன்னார்.
அப்போ 10 பேர்த்துக்கிட்ட ஊர்வம்பு பேசிட்டு அன்னைக்கு நியூஸ் என்னன்னு பேசிட்டு வந்தோம் அப்படின்னா அதையெல்லாம் மறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இவர் நேராக போறார், சாப்பிட்றாரு, வர்றார், விவகாரம் குறைவா வச்சிருக்கார். அப்ப என்ன ஆகுதுன்னா புனக ஆசு ஸ்மிருதேகே, மீண்டும் எந்த இடத்துல விட்டுட்டு போனாரோ, அவர் பாடத்தை கேட்டு பாதி நோட்ஸை ஏதோ பண்ணலான்னு மீதி விட்டுட்டு போயிருப்பார், சாப்பிட்டு வந்த உடனே என்ன பண்ண முடிஞ்சுது அவர்னால, அதை அப்படியே பிக்கப் பண்ண முடிஞ்சு. ஒரு கால் சாப்பிட்டு கங்கை கரை ஓரத்தில் அப்படியே அமர்ந்து அப்படியே நாலு பேர்த்துக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்தார்னு வச்சுக்கோமே, அதையும் அவர் செஞ்சு பார்த்தாராம். அதுக்கப்புறம் மீண்டும் அந்த சாஸ்திரத்துக்குள்ள மூட கொண்டு போறதுக்கு பல மணி நேரம் ஆச்சா, ஒரு மணி நேரம் பேசிட்டு வந்தாருன்னா இங்கே 3 மணி நேரம் ஆகுது அதையெல்லாம் எரைஸ் பண்ணுறதுக்கு. இது கொஞ்சம் மெதுவாக தான் எரைஸ் ஆகுறது, பேசும்போது எத்தனையோ ரெக்கார்ட் ஆகிருது, அதை நீக்கிறதுக்கு லேட் ஆகுது. ஆனால் போஜனத்துக்கு போயிட்டு வர்றது அவருக்கு விக்ஷேபம் இல்லை, அது போயிட்டு வந்தால் தான் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஆகவே இது அவருடைய அனுபவம். இங்கே வித்யாரண்யரும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்கிறார், இது உண்மைதான். அதாவது மினிமம் விவகாரம் வச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா தேவையான அளவு பேசுறது, தேவையான அளவு விவகாரத்தை வச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அப் என்ன ஆகும், அந்த விவகாரத்திற்குள்ள போயிட்டு வர முடியும். எப்படி மீண்டும் புனகன மீண்டும் நிதித்தியாசனத்துக்கு வர முடியும். சில பேர் மீண்டும் வருவார்கள் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம், ஆசு உடனடியாக உடனடியாக வர முடியும், மீண்டும் வர முடியும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து சாஸ்திரத்தை நினச்சி 6 மாதம் ஆச்சு 3 மாதம் ஆச்சுன்னு நமக்கு தோன்றும். இப்போ ஆசுனா குயிக், புனகன எகெயின், மீண்டும் உடனடியாக நிதித்தியாசனத்துக்கு வர முடியும். அப்போ இதுவரைக்கு இருந்த டிஸ்கஷனுடைய சாரம் என்ன, இதற்கு முன்னாடி வந்து எப்படி இந்த விசாரத்தை ஆரம்பித்தோம் அப்படின்னா தியானத்துக்கும் நிதித்தியாசனத்திற்கும் வேற்றுமை உண்டு. தியானத்தில் வந்து மனதை நிர்பந்தப்படுத்துதல் நிரோதப்படுத்துதல்ங்கிற ஒரு பெயின் இருக்கு, நிதித்தியாசனத்தில் அவ்விதம் இல்லை. நிதித்தியாசனத்தில் நம்ம எதை வேண்டுமானாலும் நினைக்கலாம். அப்படி நினைச்சோம் அப்படின்னா அதனுடைய கல்மினேஷன் வந்து 2 தான், முடிவு 2. ஒன்று, நான் தேகத்திலிருந்து வேறுபட்டவன், இந்த உலகம் மித்தியா. ஆகவே நம்ம உலகத்தில் எந்த அனுபவங்களெல்லாம் நம்மை தொந்தரவு பண்ணுதோ, சில பேர் யார் மீதெல்லாம் நமக்கு பற்று இருக்கோ அதையெல்லாம் நம்ம கொண்டு வந்து இது அனாத்மா அப்படின்னு நீக்கி முடிவுக்கு வர்றோம். ஆகவே இந்த நிதித்தியாசனம்ங்கிறது நாடகத்தை பார்க்கறது போல மகிழ்ச்சிகரமானதுன்னு சொன்னார். இப்படி சொன்ன உடனே பூர்வபக்ஷி என்ன சொன்னா அப்படின்னா, நான் காவியம் படிக்கிறேன், தர்க்க சாஸ்திரம் படிக்கிறேன், அதுவும் சந்தோஷமாக இருக்குமே, அல்லது வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னா நீ அது போல சென்று விட்டால் உனக்கு விக்ஷேபம் வந்துவிடும். காரணம் என்ன, தத்துவ ஸ்மிருதியை அவைகளெல்லாம் மறக்கடித்து விடும் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன உடனே இப்போ அந்த விவகாரத்திற்குள்ள போனால் ஸ்மிருத்தியை மறக்க வைக்குதுன்னா போஜனத்திலையும் கூட ஈடுபட முடியாதே, சரீரத்தை தூய்மைப்படுத்துறது சிறிய பொறுப்புகளும் கூட ஈடுபட முடியாதேன்னா அப்படி அல்ல. காரணம், சிறிய அளவான பொறுப்பை நாம் வைத்து கொண்டால் நாம் வந்து அந்த பொறுப்புக்குள்ளே போயிட்டு வெளியே வர முடியும். அப்படி வெளியே வந்து மீண்டும் நிதித்தியாசனத்தை தொடர முடியும். அப்போ இங்கே வந்து மேக்சிமம் ப்ராக்டிக்கலாக பேசுகிறார். ஆகவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நிதித்தியாசகனாக இருப்பவர்களுக்கு பொறுப்பு இல்லாமல் இல்லைன்னு அல்ல, குறைவான பொறுப்புடன் இருக்க வேண்டும் அப்படின்னு. என்ன, நமக்குன்னு ஒரு குவாலிட்டி டைமை சம்பாதிச்சிருக்கணும், அதாவது நமக்குன்னு ஒரு காலம் இருக்கணும், நம்மளுடைய சூழ்நிலையை பாதுகாத்துக்கிறதுனால நமக்கு வந்து எந்த விதமான பாதகமும் இல்லை. இப்படி சொன்ன உடனே மறுபடி ஒரு சந்தேகம் ஒரு பூர்வபக்ஷிக்கு வருகின்றது. அதற்கான பதிலை அடுத்த ஸ்லோகத்தில் குறிப்பிடுகின்றார். 126வது ஸ்லோகம். தத்வ விஸ்மிருதி மாத்ரான் அனர்த்தகிந்து விபர்யேதும் ந காலோஸ்தி, ஜடிதி ஸ்மரத
க்வசித். இங்கே என்ன சந்தேகம் நமக்கு வருகின்றது என்றால், பெரிய விவகாரத்திற்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா சாஸ்திரத்தை மறந்துடுறோம், திரும்பி வர்றதில்லை, ஆகவே வேண்டான்னு வித்யாரண்யர் சொன்னார். சிறிய விவகாரத்திற்குள்ள போனா மீண்டும் ஞாபகப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னார். அதாவது உடனடியாக மீண்டும் தத்துவ ஸ்மரணத்திற்கு வர முடியும், அதாவது நம்மை பாதுகாத்துக்கிற அளவு ஒரு குறைவான விவகாரத்தில் இருந்தால் அப்படின்னு சொன்னார். உடனே பூர்வபக்ஷி சொல்றான், மீண்டும் ஞாபகப்படுத்தி கொள்ள முடியும்னு நீங்க சொல்லும் பொழுதே அந்த குறைவான விவகாரத்திற்குள்ள போகும்போது தத்துவத்தை மறந்து விடுகிறார் அல்லவா. தத்துவத்தை மறந்ததுனால தானே மீண்டும் இவர் ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு. ஆகவே நம்ம போய் சாப்பிட்டு இருக்கும்போது நான் பிரம்மன் எப்படி ஞாபகப்படுத்துறது, சரீர அபிமானத்தில் தான் சாப்பிட்றோம், பிறகு விவகாரம் பண்ணுறோம், நம்ம வீட்டை பாதுகாக்கிறோம், அதற்காக வெளியே போக வேண்டியதற்கு ஏதோ ஒரு சிறிய விவகாரங்கள் எல்லாம் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், தத்துவத்தை மறந்து தான் ஆகணும். அல்லது நம்ம வீட்டினுடைய அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணும்போது அந்த ஃபிகரை எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பிரம்மன்னா நினச்சிட்டு இருக்க முடியும், நாம் கூட்டணும் கழிக்கணும், எவ்வளவு இன்கம் இருக்குது, எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, இதையெல்லாம் பார்த்து தான் ஆகணும். ஆகவே கண்டிப்பாக தத்துவத்தை மறந்து தான் ஆகணும். ஆகவே எப்படி நீ தத்துவத்தை மறக்கின்றாய் அல்லவா அப்படின்னு பூர்வபக்ஷி நம்ம பார்த்து பிடிக்கிறான். காவியத்துக்குள்ளேயும் தர்க்க சாஸ்திரத்துக்குள்ளே போனால் நீ தத்துவத்தை மறந்துட்டு திரும்புறதில்லைன்னு சொன்னீர்கள், குறைவான விவகாரம் வச்சுட்டு ஃபேமிலியையோ அல்லது சூழ்நிலையையோ மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு விவகாரம் இருக்கும்போது நீ வந்து மீண்டும் ஞாபகப்படுத்தி கொள்ள முடியும்னா அப்போ அந்த வேலை பண்ணும்போது மறக்கின்றோம் அல்லவா அப்படின்னு கேட்டா, அதற்கு வந்து இங்கே வித்யாரண்யர் பதில் சொல்றார், தத்துவத்தை மறக்கிறது மட்டும் நமக்கு வந்து பிரச்சனை அல்ல, தத்துவத்தை விஸ்மரணம் பண்றது வந்து சம்சாரம் அல்ல. பிறகு சம்சாரம்ங்கிறது தத்துவத்தை மறந்ததற்கு பிறகு விபரீத பாவனையை கொண்டு வர்றது தான் சம்சாரம். அப்போ இங்கே ரெண்டாக பிரிக்கிறார், தத்துவத்தை மறக்கிற வரைக்கும் நமக்கு சம்சாரம் கிடையாது, மறந்ததற்கு பிறகு விபரீதமான புத்தியை கொண்டு வர்றது தான் சம்சாரம்ங்கிறார். தத்துவத்தை மறக்கிறது சம்சாரம்னா ஞானி வந்து சுஷுப்தி அவஸ்தைக்கே போகக்கூடாது. காரணம் என்ன, அவன் சுஷுப்தி அவஸ்தையில் எல்லாத்தையும் மறந்துடுறானே, தத்துவத்தையும் மறந்துடுறான் எல்லாத்தையும் மறந்துடுறான். ஆனால் வந்து ஞானிக்கு சுஷுப்தி அவஸ்தை சம்சாரத்தை கொடுக்கறது இல்லை, அது ஞானிக்கும் கொடுக்கறது இல்லை அஜ்ஞானிக்கும் கொடுக்கறது இல்லை. ஆகவே இங்கே என்ன பாயிண்ட் சொல்கிறார், தத்துவத்தை மறக்கிறதோடு நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா அது சம்சாரம் அல்ல. ஏன்னா சுஷுப்தி அவஸ்தையில் மறக்கிறோம், சின்ன சின்ன விவகாரத்தில் நம்ம வந்து ஞானிங்கிறத மறந்துட்டு சாதாரண ஆளாக இருந்து விவகாரம் பண்ணுறோம். ஆனால் சிறிய விவகாரத்தில் என்ன ஆகுதுன்னா விபரீத பாவனை வர்றதுக்கு முன்னாடியே தத்துவத்தின் ஞாபகம் வந்துடும். பெரிய விவகாரத்திற்குள்ளே போனால் மறந்ததற்கு பிறகு விபரீத பாவனை வந்து விடும். ஆகவே இந்த சிறிய விவகாரத்தில் என்னாகுது அப்படின்னா தத்துவத்தை மறந்ததற்கு பிறகு விபரீத பாவனை வருவதற்கு முன்னாடியே நாம் வந்து ஞாபகப்படுத்தி கொள்ள முடியும். இப்போ வந்து நம்ம சின்ன விவகாரம் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம அந்த ஆசிரமத்தில் சொன்ன உதாரணையை எடுத்துக்குவோம். அவர் வந்து சாப்பிட போகிறார், சாப்பிட்டு பேசாமல் வந்துடுறார், ஒரு விதமான அந்த இடத்துல அவர் வந்து எந்த தத்துவத்தை ஸ்மரணம் பண்ணிட்டு இருந்தாரோ அதை மறந்துட்டார். பிறகு வந்த உடனே மீண்டும் தத்துவத்திற்குள்ளே ஞாபகம் வந்தாச்சு, நிதித்தியாசனம் பண்ணுறார். ஒரு கால் அங்கே இருக்கிற வாட்ச்மேனோடையோ மற்றவங்களோடய பேச ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்குவோமே, அவன் எதை பற்றி பேசுவான், இவன் சரியில்லை அவன் சரியில்லைன்னு சொல்லி வீட்டு பாலிட்டிக்ஸ் வந்து நாலு மைண்டு, ஆசிரமத்தில் 40 மைண்டு, எல்லாமே ஒவ்வொரு எக்ஸ்ட்ரீம் கேஸுகள் வர்ற இடம் அது, எல்லாம் நார்மல் பீப்புள் வர மாட்டார்கள். அப்படின்னா அங்கே காசிப்புக்கு சொல்லவா வேணும், பாலிட்டிக்ஸுக்கு சொல்லவா வேணும், ஒரு பெரிய அரசியலே இருக்கும். சப்போஸ் அந்த பாலிட்டிக்ஸ் பேச ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்குவோமே, அப்போ என்ன ஆயாச்சு, விபரீத பாவனை வந்தாச்சு. காரணம் என்ன, சாஸ்திரம் என்ன சொல்லுது, ஞான பலன் ந ததோ விஜுகுப்சதே, இந்த ஞானி யாரையும் நிந்திக்க மாட்டான்,
இது ஞானத்தினுடைய பலன்னு சொல்லியிருக்கு. அப்போ யாரையும் நிந்திக்காமல் இருப்பது, யாரையும் திட்டமாட்டான் அப்படிங்கிறது ஞானியினுடைய பல அவஸ்தை. இவனை அறியாமல் ஊர்வம்பு பேச ஆரம்பித்தா என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான், யாரையாவது திட்ட வேண்டித்தது வரும். அப்போ என்னாச்சு, விபரீத பாவனை வந்தாச்சு. ஆகவே தத்துவ ஸ்மிருதி நமக்கு வந்து போனாலும் பரவாயில்ல, அதோடு நிற்கணும். ஆனால் எக்ஸ்ட்ரா விவகாரத்திற்குள்ள போகும்போது என்னாயிருது, தேவையில்லாத விவகாரத்திற்குள்ள போகும்போது என்னாயிருது, அந்த மரத்தலுடன் விபரீத பாவனை வந்து விடுகின்றது, அது சம்சாரத்தை கொடுக்கின்றது. ஆகவே வித்யாரண்யருடைய பதில் வந்து, விபரீத பாவனை வர்றதுக்கு முன்னாடியே நாம் வந்து அலர்ட் ஆய்கொள்ள முடியும், நம்ம வந்து விழித்து கொள்ள முடியும், அளவான விவகாரம் வைத்து கொண்டார். விவகாரத்தை நீடித்தால் விபரீத பாவனை வர்ற வரைக்கும் அந்த விஸ்மரணம் வந்து நம்மை எடுத்து செல்லும். ஆகவே என்ன இங்கே சொல்கிறார்னா, நம்ம வந்து நம்மை பாதுகாக்கின்ற அளவான விவகாரத்தில் இருந்தால் தத்துவத்தை மறக்கிறதுங்கிறது உண்மைதான், ஆனால் அது சம்சாரம் அல்ல, அது உறக்கத்தை போல. ஆனால் மீண்டும் நாம் நிதித்தியாசனத்திற்குள் வர முடியும். ஆனால் காவிய சாஸ்திரம் போன்றதில் போயிட்டோம் அப்படின்னா அது நம்மை அறியாமல் விபரீத பாவனையும் அது கொடுத்து விடும். அதுதான் இங்கு பதில். இப்பொழுது ஸ்லோகத்திற்குள் சென்றால், தத்துவ விஸ்மிருதி மாத்ராத் ந அனர்த்தக. அனர்த்தம் அப்படின்னா விபரீத பாவனையில் போய் விழுகிறது. அனர்த்தம்னா நமக்கு தெரிஞ்ச ஒரே அனர்த்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, சம்சாரம் அர்த்தம். தத்துவ விஸ்மிருதி என்றால் தத்துவத்தை மறந்து விடுதல், ஸ்மிருத்தினா ஞாபகம், விஸ்மிருத்தினா மறந்து விடுதல். விகதா ஸ்மிருதிகி, ஸ்மிருதி வந்து நம்மை விட்டு போயிடுறது, அந்த ஞானம் நம்மை விட்டு போயிடுறது. இப்போ தத்துவ விஸ்மிருதி என்றால் தத்துவத்தை மறந்து விடுகின்ற மாத்ராத், அந்த மாத்திரம், மாத்திரம்னா இங்கே மாத்திரைன்னு தான் அர்த்தம், மாத்திரம்னு தான் அர்த்தம். தத்துவத்தை மறந்து விடுவதனால் மட்டும் ந அனர்த்தக, அனர்த்தமானது ஏற்படுவதில்லை. அதாவது தத்துவத்தை மறந்துறதுனால மட்டும் நம்ம சம்சாரியாக இருப்பதில்லை. அதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சுஷுப்தி தான். சுஷுப்தியில் எல்லாத்தையும் மறந்துடுறோம், தத்துவத்தையும் மறந்துடுறோம், ஆனால் ஒரு விதமான சம்சாரமும் அங்கு இல்லை. அதே போல் இவன் வந்து போஜனம் அல்லது தன்னை பாதுகாக்க இவனுக்கு என்னென்ன விவகாரம் இருக்கோ அந்த விவகாரம் செய்யறதுனால மட்டும் இவனுக்கு வந்து அனர்த்தம் வந்து விடுவதில்லை. அதனால் யாருமே எனக்கு வந்து வீட்டை பார்த்துக்கணும், வீட்டை சுத்தம் பண்ணணும், இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, அதனால வந்து அனர்த்தம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் நம்முடைய கடமை. எவ்வளோ நேரம் தான் கண்ண முடிவுக்கு வந்துட்டு இருக்க முடியும்? இப்போ உடலினுடைய யாத்திரைக்காக ஏதாவது ஒரு செயல் நமக்கு இருக்கத்தான் வேண்டும், அப்படி அந்த ஒரு பொறுப்புகள் இருக்கத்தான் இருக்கும். அதனால மட்டும் அனர்த்தம் கிடையாது. அதனால் ஃபோன் வருது தொந்தரவாக இருக்குது, இவங்க வர்றாங்க தொந்தரவாக இருக்குதுன்னு அதை நம்ம சலிச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் தவறு. அதை நம்ம அப்படி குறை சொல்லக்கூடாது. இருக்கிற சூழ்நிலையை அளவாக வச்சுட்டு ஏற்றுக்கொண்டு அதனால் மறந்தாலும் பரவாயில்லை, அதனால் அனர்த்தம் கிடையாது. ஆகவே தத்துவ விஸ்மிருதி மாத்ராத் ந அனர்த்தக. பிறகு அனர்த்தம் எப்பொழுது வருகின்றது? கிந்து ஆனால் விபர்யயாத். விபர்யயாத்னா விபரீத பாவனை வரும்பொழுதுதான் அனர்த்தமானது வருகின்றது. விபரீத பாவனை வரும்பொழுதுதான் அனர்த்தமானது வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஆத்மான்னு நினைக்காததுனால பிரச்சனை இல்லை. நினைப்பார்கள், சாஸ்திரம் படித்த உடனே எல்லா நேரத்திலையும் நான் அகம் பிரம்மாஸ்மின்னு நினச்சிட்டே இருக்கணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடும். அது அவசியம் கிடையாது. அகம் பிரம்மாஸ்மின்னு எல்லா நேரத்திலையும் நினச்சிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் பிரம்மன்கிறத மறந்தே போனாலும் ப்ராப்ளம் இல்லை. பிறகு எது ஞாபகத்துக்கு வரக்கூடாது? நான் இவ்வளவு கிலோ, அதுதான் ஞாபகத்துக்கு வரக்கூடாது. அது ஞாபகத்துக்கு வந்துடுதுன்னு அவுட்டுன்னு அர்த்தம்.
உடனே ஓவர் வெயிட்னு ப்ராப்ளம் வரும், இல்லை அண்டர் வெயிட்னு ப்ராப்ளம் வரும், இல்லை அளவாக இருக்கிற இன்னும் 10 வருஷத்தில் வெயிட் அதிகமாயிருமோன்னு ஒரு பயம் வரும். ஆகவே எது வரக்கூடாது அப்படின்னா, சரீரம் அகம், இந்த சரீரம் நான்கிற விபரீத பாவனை தான் வரக்கூடாது. இங்கே விபர்யயாத் என்றால் விபரீத பாவனை, இந்த விபரீத பாவனை வந்தாதான் அனர்த்தமே தவிர, நான் ஆத்மாங்கிறத மறக்கிறது அனர்த்தம் அல்ல, அது சம்சாரம் அல்ல. இப்ப இங்க என்ன சொல்கின்றார், இதிலிருந்து நம்ம வந்து நம்மை பாதுகாத்து கொள்ள, நம்மை சுற்றி அளவான குறைவான விவகாரம் இருந்தால் அதனால எந்த பாதகமும் இல்லை. உண்மையிலேயே நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் பொறுப்போடு இருக்கணும்னு ஆசை, நம்ம தான் சாவியை கொடுக்காம கையில் வச்சுட்டு இருக்கோம், அதுவும் இல்லாமல் நீ என்ன பண்ண அது என்ன பண்ணனு தேவையில்லாமல் என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். பேசாமல் விட்டுட்டோம் அப்படின்னா உலகமும் நம்மைய பேசாமல் விட்டுறோம். நம்ம நம்ம டியூட்டியை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, வித்யாரண்யர் சொன்னது போல் போஜனாதவ், அதாவது போஜனை செய்கிறதோ போஜனத்தை சாப்பிட்றதோ இந்த மாதிரி சிறிய அளவில் விவகாரம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா எந்த விதத்திலையும் நமக்கு அது பாதகம் அல்ல, அனர்த்தம் வராது. ஆனால் தேவையில்லாமல் ஒரு ஸ்டெப் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா உடனே விபரீத பாவனை வந்து விடும். இப்போ கிந்து விபர்யயாத், விபர்யயத்தினால தான் அனர்த்தம் ஏற்படும். பிறகு இரண்டாவது வரியில் விபர்யேதும் ந காலக அஸ்தி. இங்க என்ன சொல்றார், அளவான விவகாரத்தில் இருக்கும் பொழுது, குறைவான விவகாரத்தில் இருக்கும் பொழுது, அல்லது நம்மைய பாதுகாத்துக்கிற அளவு விவகாரம் இருக்கும் பொழுது, விபர்யேதும் விபரீத பாவனைக்குள் செல்ல காலக ந அஸ்தி, காலம் இல்லைன்னு சொல்றார், நேரம் இல்லைன்னு சொல்றார். நம்ம எதுக்கோ நேரம் இல்லைன்னு சொல்லுவோம், இங்கே வித்யாரண்யர் வந்து விபரீத பாவனைக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறார். உண்மையிலேயே அப்படித்தான் ஆகணும், நமக்கு கிளாஸுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை, படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறது போய் நமக்கு எதுக்கு நேரம் இல்லாமல் போகணும், விபரீத பாவனைக்கு நேரம் இல்லை அப்படின்னுங்கிற சூழ்நிலை நமக்கு வரணும். ஏன் நேரம் இல்லைங்கிறாரு, உடனடியாக நம்ம தான் விவகாரத்திலேருந்து வந்துடுறோமே, அளவான விவகாரத்தை வச்சுட்டு உடனடியாக வந்துடுறதுனால விபர்யேதும்னா விபரீத பாவனைக்கு செல்ல இவனுக்கு காலம் இல்லை. இப்போ விவகாரத்தை அதிகமாக எடுத்து போட்டுட்டான், அல்லது வந்து காவிய சாஸ்திரம் தர்க்க சாஸ்திரத்துக்குள்ளே மூழ்கி போயிட்டான்னு சொன்னால் உடனே என்னாகும், அதிக காலம் அங்கே இருக்கிறதுனால விபரீத பாவனைக்கு நேரம் இருக்கும். இங்கே விபரீத பாவனைக்கு வாய்ப்பு இல்லை, நேரம் இல்லை. பிறகு என்னாகும்னா ஜடிதி ஸ்மரத க்வசேத், ஜடித்தினா உடனடியாக, ஸ்மரதக ஞாபகப்படுத்துகின்ற, அதாவது நிதித்தியாசகனுக்கு, இங்க ஸ்மரதகன நிதித்தியாசகஸ்ய, அதாவது உடனடியாக தத்துவத்தை நினைப்பவனுக்கு விபரீத பாவனைக்குள் செல்ல நேரம் இல்லை. கடைசியில க்வசித்துங்கிற சொல்ல இருக்கு, அதை காலத்துக்கு முன்னாடி போகணும், க்வசித் காலக நாஸ்தி, சிறிதளவும் அவனுக்கு காலம் இல்லை. டைம் இல்லை அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 4-5 முறையாவது பயன்படுத்துவோம், டைம் இல்லை டைம் இல்லைன்னு ஏதாவது ஒன்று சொல்லி அது நல்லதை சொல்லி அது பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார், ஆப்போசிட்டாக சொல்கிறார், இவன் விபரீத பாவனைக்குள்ளே போகிறதுக்கு டைம் இல்லை, நான் சம்சாரியாக இருக்கிறதுக்கு டைம் இல்லை. கேட்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது, நான் வந்து முக்தனாக இருக்கிறதுக்கு தான் எனக்கு நேரம் இருக்குது, நான் ஒரு சம்சாரியாக இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. யாராவது வந்து அவன் எப்படி இவன் எப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்கன்னு இதைத்தான் சொல்லணும், எனக்கு டைம் இல்லை, மற்றவங்களை பற்றி கமெண்ட் அடிக்கிறதுக்கோ காசிப் பண்ணுறதுக்கோ டைம் இல்லை அப்படின்னு என்ன, எனக்கு விபரீத பாவனைக்குள்ளே போகிறதுக்கு நேரம் இல்லை என்று, அதாவது நம்முடைய விவகாரம் நம்முடைய சக்திக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். பகவான் கீதையில் வந்து தாமச கர்மம்னு எதை சொல்கிறார்னா, அனுபந்தம் க்ஷயம் ஹிம்சாம் அனவேக்ஷ பௌருஷம், நம்முடைய சக்திக்கு உட்பட்டு இல்லாமல் சக்திக்கு மேலே பொறுப்புகள் எடுத்துட்டு தேவையில்லாத விஷயத்தில் தலையிடுறது தான் தாமச கர்மம்னு சொல்கிறார். அப்படி
நாம் அந்த கர்மங்களை எல்லாம் விட்டுட்டு நம்முடைய சொதர்மத்தில் மட்டும் இருந்தோம்னா, இந்த சாதன சதுர்டய சம்பத்தியில உபரதிக்கு வந்து சந்நியாசம் விலகல்னு ஒரு அர்த்தம் இருக்கு, இனியொரு அர்த்தம் சொதர்ம அனுஷ்டானம் ஏவ. அங்க முக்கியம் வந்து என்னன்னா பரதர்ம அனனுஷ்டானம், நம்ம டியூட்டியை தவிர நமக்கு தேவையில்லாத கடமைகளை விட்டு விடுதல். நம்ம நினைச்சா எடுத்து போட்டுக்கலாம், ஆனால் அதை விட்டு விடுதல், அதைத்தான் இங்க சொல்றார். அப்படி தேவையான அளவு நம்ம விவகாரத்தை வைத்து கொண்டால் அதனால வந்து நமக்கு எந்த பாதகமும் இல்லை. அதனால தத்துவத்தை மறக்கிறதுனால மட்டும் சங்கடம் அல்ல, தேவையில்லாததை எடுத்துக்கிறதுனால தான் நமக்கு சங்கடம். இதே கருத்தை இனி அடுத்த மூன்று ஸ்லோகத்திலும் நிலைநாட்டுகின்றார். இப்போ என்ன கருத்தை வித்யாரண்யர் பேசினாரோ இதே கருத்தை தான் மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றார். ஏன்னா இது ரொம்ப எளிமையான கருத்து, ஆனால் முக்கியமான கருத்து. இதில் பல இடங்களில் நமக்கு குழப்பம் வரும், கொஞ்சம் விவகாரம் இருந்தாலும் நமக்கு சில சமயம் அப்செட் ஆயிடுவோம், ஐயோ விவகாரம் இருக்கேன்னு நினைப்போம், நம்ம எரியாமல் அதிக விவகாரத்துக்குள்ளேயும் போயிடுவோம். இப்போ வித்யாரண்யர் இங்கே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கிறார், விவகாரம் இருக்கிறதுனால தப்பில்லை, ஆனால் அது வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. யாருக்கு? நிதித்தியாசகனுக்கு. கர்மயோகிக்கு முழுமையான விவகாரம் தேவை, ஆனால் நிதித்தியாசகனுக்கு அளவாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் அவனோட மனமானது வேற சாஸ்திரத்துக்குள்ள போகக்கூடாது, வேதாந்த சாஸ்திரத்துல தான் நிலை பெற்று இருக்க வேண்டும். வேற ஒன்றில் போய் டீப்பா அபியாசம் பண்ணக்கூடாது. அது எதுவானாலும் இருக்கலாம், அது வந்து சில பேர் இயற்கை வைத்தியம்னு சொல்லி சரீரத்தை பாதுகாக்கிற விஷயமோ அல்லது வேற எந்த விவகாரத்திலையும் டீப்பா போயிடக்கூடாது, வேதாந்தத்துல தான் நம்ம வந்து முழுமையா இருக்க வேண்டும். இப்ப இதே கருத்தை அடுத்த மூன்று ஸ்லோகங்களில் விளக்குகின்றார். 127வது ஸ்லோகம். தத்வஸ்மிருதே ரவசரஹ நாஸ்த்யன்யாப்யாசசாலினஹ ப்ரத்யுதாப்யாசகாதித்வாத் பலாத் தத்வமுபேக்ஷ்யதே. ஏற்கனவே இங்கு வித்யாரண்யர் கூறினார், தர்க்க சாஸ்திரம் காவிய சாஸ்திரம் போன்ற வேதாந்தத்திற்கு அப்பாற்பட்ட ஏதாவது ஒரு சாஸ்திரத்திலே நாம் அபியாசம் செய்ய ஆரம்பித்து விட்டால், அதையே ஃபுல் டைமாக அபியாசம் செய்ய ஆரம்பித்து விட்டால் அது வந்து தடை என்று சொன்னார். அதை இங்கு விளக்குகின்றார். அதே கருத்தை இங்கு எப்படி சொல்றார் என்றால், வேறு சாஸ்திரத்திற்குள் நாம் சென்று விட்டால், காவிய சாஸ்திரமோ இது போல சாஸ்திரத்திற்குள் சென்று விட்டால், அந்த சாஸ்திரத்தினால தத்துவ ஸ்மிருத்தியை நம்ம மீண்டும் கொண்டு வர முடியாது. சென்ற வகுப்பில் பார்த்தோம், இப்போ கம்பராமாயணம் இதையெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறோம், அந்த கவி நயத்துக்குள்ளே நம்ம போயிட்டோம், அல்லது அந்த காலத்தில் இருக்கிற சில சரித்திர நாவல்களை எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம், அந்த கதாபாத்திரத்துக்குள்ள போய் நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா என்ன சொன்னார் ஏற்கனவே, அது மீண்டும் தத்துவ ஸ்மிருதிக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் ஹையராக போய் சொல்கிறார், என்ன சொல்கிறார், அது தத்துவ ஸ்மிருதிக்கு வர முடியாதுங்கிறது மட்டுமல்ல, அது போன்ற சாஸ்திரமெல்லாம் தத்துவ ஸ்மிருதியை அழித்து விடும், தத்துவ ஸ்மிருதிக்கு அது எதிராக வேலை செய்யும்னே சொல்கிறார். மறந்தா மட்டும் பரவாயில்லை, நான் என்ன பண்ணுறேன், ஏதோ சாஸ்திரம் படிச்சுட்டு என்னை மறந்து கொள்கின்றேன்னா அதுதானே செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. அது வந்து இந்த வேதாந்தத்தில் என்ன அறிவை நீங்கள் அடைந்தீர்களோ அதற்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பித்து விடும். காரணம் என்ன, அனைத்து சாஸ்திரங்களும் அனாத்ம விஷயமானது, அபராவித்யா. நம்ம வந்து பராவித்யாவை மனசில் வச்சுருக்கோம், அபராவித்யாவுக்குள்ள அபியாசம் பண்ணா அபராவித்யாவில் சத்தியத்துவ புத்தி நமக்கு வந்துவிடும்.
அப்ப பராவித்யாவை நம்மை எறியாமல் நம்மிடமிருந்து விட்டு விடுவோம். ஆகவே இதற்கு முன்னாடி வந்து சிம்பிளா சொன்னார், தர்க்க சாஸ்திரத்துக்குள்ள எல்லாம் போயிட்டா தத்துவத்தை மறந்து விடுவீர்கள். இங்க என்ன சொல்றார், அந்த சாஸ்திரம் தத்துவத்தை மறக்கிறது மட்டுமல்ல தத்துவத்தை அழித்தும் விடும், விபரீத பாவனையை கொடுத்து விடும். ஏன்னா தர்க்க சாஸ்திரத்துல ஆத்மா பகவான் இருக்கும், பலன் இருக்கும், அதுல சில லாஜிக்கெல்லாம் நமக்கு பிடிச்சிருக்கலாம். உதாரணமா அனுமானத்தை பற்றியெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும், அந்த இதுல ஒரு அட்ராக்ஷன் வந்து உடனே நம்ம என்ன நினைச்சிருவோம், இப்போ அணுதான் ஆத்மா, இப்படி எல்லாம் நம்மை அறியாமல் நம்முடைய கொள்கையை மாற்றி விடுவோம். ஆகவே நம்முடைய தத்துவத்துக்கு எதிராகவும் அது வேலை செய்யும். இப்போ சில மருந்து உள்ளே போய் வேலை செய்யாது, சில சமயம் வேலை செய்யாமல் இருந்துட்டா பெட்டர், சில சமயம் என்ன ஆகும், ஆப்போசிட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சு. அப்படி ரெண்டு இருக்கு. முதல்ல என்ன சொன்னார், தத்துவ ஸ்மிருதி வந்து வராமல் போகும்னார், இங்கே வந்து சைட் எஃபெக்ட் கொடுக்கும்னு சொல்கிறார். இந்த சாஸ்திரம் உள்ளே போய் சும்மா இருக்காம உனக்கு விபரீத பாவனையை தூண்டிவிடும் அப்படி கூறுகின்றார். ஸ்லோகத்திற்குள் சென்றால், தத்துவ ஸ்மிருதேகே அவசரக நாஸ்தி. தத்துவ ஸ்மிருதேகே, தத்துவத்தை நினைப்பதற்கான அவசரகன வாய்ப்பு சான்ஸ் வந்து நாஸ்தி, கிடையாது. தத்துவத்தை நம்ம நினைத்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. யாருக்கு? அந்ய அபியாசாலினக. அந்ய அப்படின்னா வேதாந்தத்திற்கு வேறான, அந்ய அபியாசாலினக, அந்ய வேதாந்தத்திற்கு வேறான சாஸ்திரம் அர்த்தம். அந்ய இஸ் ஈக்குவல் டு வேதாந்த அந்ய சாஸ்திர. அபியாசம், அதையை பயிற்சி பண்ணுகின்ற, ஷாலி என்றால் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு, அதில் முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு. வேதாந்தத்திற்கு புறம்பான சாஸ்திரத்தில் ஈடுபடுத்தி கொண்டிருப்பவர்களுக்கு தத்துவத்தை நினைக்க வாய்ப்பு குறைவு. ஏன்னா அந்த சுவையில் சென்று விடுவார்கள். அதனால தான் சொல்வார்கள், ஒரு காவியத்தையோ அல்லது ஈவன் திருக்குறளுக்கே சொல்லுவார்கள், இந்த கவிநயத்தை படிக்கிறதுக்கு ஒரு முறை படிக்கணுமா, அர்த்தத்தை படிக்கிறதுக்கு இனியொரு முறை படிக்கணுமா, அப்படியெல்லாம் சொல்லுவார்கள். அதே போல் ராமாயணத்தில் வந்து கம்பருடைய கவியை அனுபவிக்கிறதுக்குங்கிற எண்ணத்தில் படிக்கணும், அதுக்கப்புறம் அதிலிருந்து வேல்யூவை புரிஞ்சுக்கிறதுக்கு இனியொருக்கா படிக்கணும் என்றெல்லாம் சொல்வார்கள். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நாம் ஒரு ஆங்கிளில் படிச்சுட்டு இருந்தோம்னா இனியொரு ஆங்கிளில் விட்டுருவோம். அப்படி நம்ம வேற சாஸ்திரத்துக்குள்ளே போய் அதில் நாம் மூழ்கி இருந்தால் தத்துவத்தை நினைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. ஈவன் அதிக சான்ஸ்கிரிட் படிச்சுட்டா ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது, நம்ம உபநிஷத்து படிக்க ஆரம்பிக்கும் போது அதில் என்ன ரூட்டு அப்படி போயிடும் புத்தி, அங்கே ரூட்டுக்கு போகுமே இலக்கணத்துக்கு போகுமே தவிர அதை விட்டுட்டு அங்கே என்ன சொன்னப்பட்டுள்ளது, அந்யா வாச்சோ விமுஞ்சதன் இருக்கு, அந்த அர்த்தத்தை விட்டுட்டு விமுஞ்சதன்னா அது எங்கிருந்து வந்தது, இதைத்தான் நினச்சிட்ருப்போம். நம்ம எதை விட்டுருவோம், எதை விமுஞ்சதை பண்ணிடுவோம், அங்கே என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கோ அதை விட்டுருவோம். அப்படி ஒரு சாஸ்திரத்துக்குள்ளே போகும்போது அதில் ஒரு சுவை இருக்குது, அது வந்து பிளேயிங் கார்ட்ஸ் மாதிரி. உண்மையிலேயே சான்ஸ்கிரிட் படிக்கிறதுங்கிறது அது ஒரு சீட்டாட்ட மாதிரி, அவ்வளோ ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு இது, அவ்வளோ ஒரு சப்ஜெக்ட், அவ்வளோ ஒரு அழகான லாங்குவேஜ். ஆனால் என்னன்னா அளவாக படிச்சுட்டு வித்ட்ரா பண்ணிக்கணும். அதில் வந்து ஷாலி ஆயிட்டோம், அதுலேயே போய் மூழ்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பிறகு தத்துவத்தை நினைக்க வாய்ப்பில்லை. பிறகு இரண்டாவது வரியில் அஃபன்ஸ் என்ன சொல்கிறார், பிரத்யுத. அது மட்டுமல்ல, பிரத்யுதனா மோரோவர், மேலும் அபியாசாதித்வாத். காதி அப்படின்னு சொன்னா அழிப்பதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல சமஸ்கிருதத்துக்கு போகாமே ஹன், அதனுடைய ரூட் காதி, ஹந்தி இது காதி, கா அழிப்பது. என்னன்னா அபியாசாதித்வாத், அபியாசாதி என்றால் நிதித்தியாசனத்தை அழித்து விடும். எதுனா அந்ய சாஸ்திரம், அந்ய சாஸ்திர அபியாசம் வந்து இந்த அபியாசத்தை அழித்து விடும்.
எப்படி அழித்து விடும்னா, பலாத், நம்ம இழுத்துருமா, பலாத்னா பலவந்தமாக, தத்துவம் உபேக்ஷியதே, தத்துவத்திலிருந்து நம்மை வெளியே எடுத்து விடும். அந்த உண்மை தத்துவத்திலிருந்து பலமாக நம்மை வெளியே இழுத்து விடும். ரொம்ப ஃபோர்ஸா எடுத்துருமா. தத்துவம் உபேக்ஷியதே அப்படின்னா, அதாவது கவனக்குறைவில் நம்மை வீழ்த்தி நம்மை வந்து தத்துவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துருமா, வெளியே அனுப்பிச்சி விட்டுருமா, தள்ளி விட்டுருமா. இவ்வளோ நாளாக கொஞ்சம் இருந்தால் இனிமேல் வேதாந்தம் வேண்டான்னு சொல்லி நம்ம வந்து கேட்லேருந்து வெளியே தள்ளி விட்டுருமா, எது வேற சாஸ்திரத்துக்குள்ளே போயிட்டோம்னா. அதனால மற்ற சாஸ்திரமெல்லாம் ஊறுகாய் போல, இதுதான் மெயின். சில ஆளுங்க ஊறுகாயை பிளேட்டில் போட்டுட்டு சாதத்தை தொட்டு சாப்பிடுங்க, அப்படி சில ஆளுங்க இருக்கு, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அப்படி மற்ற சாஸ்திரமெல்லாம் இது கொஞ்சம் நல்லா உள்ளே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற சாஸ்திரமே தவிர அதையே சாப்பிடக்கூடாது. அதுபோல் இப்போ ரெண்டாவது வரியில் வந்து ஆப்போசிட்டாக வேலை செய்யணும் சொல்கிறார். அதாவது பிரத்யுத அபியாச காதித்வாத், இந்த நிதித்தியாசனங்கிற அபியாசத்தை அழிப்பதனால், அது எப்படி அழிக்கின்றது, பலாத், பலவந்தமாக, தத்துவம் உபேக்ஷதே, நம்மை தத்துவத்தில் கவனக்குறைவை உண்டு செய்து விடும். இங்கே உபேக்ஷதேனா பிரமாதக சாத்துன்னு அர்த்தம். பிரமாதம்னா சமஸ்கிருத பிரமாதம், கவனக்குறைவுக்குள் நம்மை ஆழ்த்தி விடும். சரி, இதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதற்கு உபநிஷத்து வாக்கியத்தை பிரமாணமாக சொல்கிறார். இது வந்து நான் சொல்லவில்லை, இது வந்து ஏதோ நான் கற்பனை பண்ணி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறேன்னு நினைக்காதீர்கள். உபநிஷத்தே இதுவரைக்கு நான் சொன்ன கருத்தை விதித்துள்ளது என்று இப்போ இவ்வளவு தூரம் வித்யாரண்யர் பேசினதுக்கு உபனிஷத் பிரமாணத்தை மிக சரியாக இப்பொழுது எடுத்து கொடுக்கின்றார். அடுத்த ஸ்லோகம் வந்து உபனிஷத் பிரமாணம். தமே வைகம் விஜானீத கன்யா வாசோ விமுஞ்சத இதி ஸ்ருதம் ததான்யத்ர வாசோ விக்லாபனம் த்விதி. பலருக்கு ஞாபகம் இருக்கும் முதல் வாக்கியம், முண்டகோபனிஷத்தில் ரொம்ப பிரசித்தமான வாக்கியம். அதாவது நிதித்தியாசகனுக்கு உபனிஷத் கொடுக்கின்ற பத்தியம், நிதித்தியாசன காலத்தில் என்ன பத்தியத்தை நாம் பின்பற்ற வேண்டும். மருந்துங்கிறது நிதித்தியாசனம், வாக்கியத்தை எடுத்துட்டு மனசில் தியானிக்கிறது. அந்த தியான காலத்தில் இருக்க வேண்டிய பத்தியம் என்ன என்றால், நாம் வந்து அனாத்ம விஷயமான பேச்சுக்களை விட்டு விட வேண்டும் அப்படின்னு உபனிஷத் அங்கு கூறியுள்ளது. அதுதான் இங்கு எடுத்து கூறப்பட்டுள்ளது. தமேவ ஏகம் விஜானீத, அதெல்லாம் உபனிஷத்தினுடைய ஃப்ளோவில் பார்த்தோம் அப்படின்னா, தம் ஏகம் ஏவ, அந்த ஒரு ஆத்ம தத்துவத்தை விஜானீத ஹே சிஷ்யாகா, சிஷ்யர்களே அறிந்து கொள்ளுங்கள், அந்த ஒரு ஆத்ம தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சரி, அதை புரிஞ்சு அந்த ஞானத்தில் நிலை பெற வேண்டும்னா என்ன செய்ய வேண்டும், அந்யாகா வாச்சக விமுஞ்சத, அந்யாகான ஆத்ம விஷயத்துக்கு புறம்பான அனாத்ம விஷயமான வாச்சகன பேச்சுக்களை விமுஞ்சத விட்டு விடுங்கள். இது வந்து முண்டகோ உபநிஷத்தில் முதல் வரி. இரண்டாவது வரி வந்து அமிர்தத்வஸ்ய ஏஷக சேதுகோன்னு வருது. இதுதான் அமிர்தத்துவத்திற்கான மார்க்கம், பாதை என்று வருகின்றது. அந்யாக வாச்சகனா அனாத்ம சம்பந்தமான பேச்சுக்களை விட்டு விடுங்கள். இது வந்து இங்கே வந்து ஒரு பத்தியம் விரதமாக சொல்லப்பட்டுள்ளது. எதற்குனா, நிதித்தியாசனம் செய்யும் பொழுது அனாத்ம விஷய பேச்சு இருக்கக்கூடாது.
சில பேர் சொல்லுவாங்க, நான் பேசல மற்றவங்க எங்கிட்ட பேசிட்டு இருக்காங்களே என்ன பண்ணிட்டேன்னா, அது கொஞ்ச நாள் பொறுமையா இருந்து நம்ம பேசுறத நிறுத்தி அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. நம்ம அவங்ககிட்ட ஏன் நம்ம கிட்ட ஏன் பேசுறாங்கன்னா, நம்ம வந்து ஏன்னு சொல்லிட்டு கேட்கறதுனாலதான். நீங்க அந்த கொள்றத நிறுத்தி பாருங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆகவே மற்றவங்களை குறை சொல்லவே கூடாது. ஒருத்தர் அப்படித்தான் என்னிடத்துல வந்து ரொம்ப சீரியஸா, நான் வந்து பேச விரும்பல அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, நான் அந்த கிராமத்துல சொல்ற மாதிரி கேட்டேன், இந்த கொட்டுனீங்களான்னு கேட்டேன். ஆமா அப்படிதான் பண்ணுவேன், என்ன சொன்னாலும் ஆமா ஆமான்னு கேட்டுட்டு இருக்கேன். அதை செய்யாதீங்க ஃபர்ஸ்ட். இந்த ஆமா போட்டுட்டு கேட்காம இருந்தீங்கன்னாவே அவங்களுக்கு வந்து என்ன சொன்னாலும் இது கேட்கறது இல்லைன்ட்டு விட்டுட்டு போயிடுவார். ஆகவே நம்ம தான் அவங்கள என்கரேஜ் பண்ணுறோம். தேவையில்லாத பேசும்போது நம்ம வந்து கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு உற்சாகம், ஏன்னா நம்ம திருப்பி பேசலையா, அவங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக போச்சு பேசுறதுக்கு. ஆகவே நம்ம பேசாமல் இருக்கணும். அந்யா வாச்சோ விமுஞ்சதங்கிறது நம்ம மட்டும் பேசாததல்ல, நம்ம கேட்கறதையும் நிறுத்த வேண்டும். சில பேர்த்துக்கு பேசுறதுல இன்ட்ரெஸ்ட் போய் கேட்கறதுல இன்ட்ரெஸ்ட் வந்தோம். நான் ஊர்வம்பெல்லாம் பேச மாட்டேன் ஆனால் கேட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லுவார். அதுவும் கூடாதுன்னு அர்த்தம். அது கேட்கறதும் ஒன்று தான், பேசுறதும் ஒன்று தான். ஆகவே இது வந்து வாக்குக்கு மட்டும் விரதம் அல்ல, காதுக்கும் விரதம். அனாத்ம விஷயமான பேச்சு வேண்டாம், அனாத்ம விஷயமான விசாரமும் வேண்டாம், கேட்கவும் வேண்டாம். இப்போ இந்த பத்தியத்துடன் நீங்கள் வந்து நிதித்தியாசனத்தில் ஈடுபட வேண்டும். இப்போ இந்த வாக்கியம் வந்து எதை நமக்கு அறிவுறுத்துதுன்னா, இங்கே வித்யாரண்யர் என்ன சொன்னார், அளவான விவகாரம் வச்சுட்டு, சரீர யாத்திரைக்கான விவகாரம் வச்சுட்டு, நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்களிலிருந்து விலகி கொள்ளுங்கள். அதை உபனிஷத் உபதேசிக்கின்றது. சரி, முண்டகோபனிஷத் மட்டும் கொடுத்தா போதாதுன்னு சொல்லி பிருகதாரண்யக்கத்திலிருந்தும் கொட்டேஷன் கொடுக்கிறார். அது இரண்டாவது வரியில், இதி ஸ்ருதம். இதி ஸ்ருதம் அப்படிங்கிறது இதி முண்டகே ஸ்ருதம், இது இப்போ இவ்விதம் முண்டகோபனிஷத்தில் கேள்விப்பட்டுள்ளோம். ததா அந்யத்ர, மேலும் மற்ற உபனிஷத்திலும், வேறு உபனிஷத்திலும், அந்யத்ரன பிருகதாரண்யக உபனிஷத்திலும் இவ்விதம் சொல்லப்பட்டுள்ளது. எவ்விதம், வாச்சோ விக்லாபனம் து இதி தமேவ தீரோ விஜ்ஞாய பிரஜாம் குர்வீத பிராமணக நானுத்யாயாத் பகூன் சப்தான். கடைசி பகுதி தான் இது, வாச்சோ விக்லாபனம் ஹி தது ந அனுத்யாயாத் பகூன் சப்தான். உண்மையிலேயே அந்த வார்த்தை தான் இங்கே ரொம்ப பொருந்தி வரும். ஏன்னா இவர் இங்கே இதுவரைக்கும் என்ன சொல்லியிருக்கார், காவிய சாஸ்திரம், பிறகு வந்து தர்க்க சாஸ்திரங்களை எல்லாம் படிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கார். உபனிஷத் அதையே தெளிவாக சொல்லியிருக்கு, ந அனுத்யாயாத் பகூன் சப்தான், அதிகமான சப்தங்களை படித்து கொண்டு இருக்க வேண்டாம். சப்தங்கிறது ஒரு ஆரண்யம், மகாரண்யம், அது அந்த சப்த ஜாலம் மகாரண்யம்னு சொல்லப்படும். சப்தங்கிற ஜாலம் வந்து ஒரு பெரிய அரண்யமாக, அதில் போனோம்னா வெளியே வர மாட்டோம், திசை தெரியாது. இப்போ உபனிஷத்தே ந அனுத்யாயாத், எந்த உபநிஷத்தில் வந்து சுவாத்தியாயக அப்படிங்கிறத முக்கியமாக சொல்லப்பட்டதோ அதே உபநிஷத்தை வந்து இனி போதும், இனி அதிகமாக படிக்காத, அதிகமாக அனாத்ம விஷயத்தை அப்படியே விட்டுவிடு. இதெல்லாம் பண்ணுனா என்னன்னா, வாச்சக விக்லாபனம், இது வந்து உன்னுடைய வாக்கிந்திரியத்தை வந்து பலகீனப்படுத்தும். உன்னுடைய வாக்கிந்திரியத்தை வந்து அது கஷ்டப்படுத்துமே தவிர உனக்கு வந்து அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அனர்த்தந்தான். சில சமயம் நம்ம சொல்லுவோம், இந்த துக்கம்தான் மிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இங்கே என்ன மீதி ஆகுதுன்னா, காலம் வேக காலம் போகுது, அனர்த்தந்தான். ஆகவே என்ன முடிவுரை என்றால், நம்ம வந்து அளவான விவகாரம் இருக்க வேண்டும். அளவான அனாத்ம விவகாரம் அப்படின்னு சொன்னால் என்ன பொருள், அந்த அளவான விவகாரமும் கூட நம்முடைய சரீர ஸ்திதி மாத்திரம் இருக்கணுமே தவிர விபரீத பாவனைக்கு தூண்டுதலான விவகாரம் இருக்கக்கூட. அப்படி இருந்து நிதித்தியாசனம் நாம் செய்தால் அந்த நிதித்தியாசனம் நமக்கு பலனை கொடுக்கும், அல்லது அப்பொழுதுதான் நம்மால் நிதித்தியாசனத்தில் ஈடுபட முடியும்.
இனி வந்து அடுத்த ஸ்லோகத்தில் இதை முடிவுரை செய்ய போற. இந்த பூர்வபக்ஷிக்கு எது பிடிக்கல அப்படின்னா, நீ வந்து அளவா விவகாரம் வச்சுக்கன்னு சொல்றதான் எனக்கு பிடிக்கல. ஒன்னா நான் வச்சுக்கிறேன் ஃபுல் விவகாரம், இல்லை விவகாரமே வேண்டாம், ஏதோ ஒன்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்த ஸ்லோகத்தில் இதே கருத்தை சொல்லி வித்யாரண்யர் நிறைவு செய்கிறார் இந்த விசாரத்தை. அதாவது அதிக விவகாரமும் வேண்டாம், விவகாரம் இல்லைங்கிறது வேண்டாம், அளவா இருக்கிறது தான் உகந்தது என்ற கருத்துடன் நிறைவு செய்வார். அடுத்த வகுப்பில் தொடர்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.